தமிழர்கள் கிட்டக்க பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிங்கிற அந்த சொல் வழக்கு இன்னைக்கு வரைக்கும் காணப்படுது. ஒரு பிச்சை போடுறதா இருந்தா கூட அது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்து, அந்த நபர் அதை சரியா பயன்படுத்துவாரா அப்படின்னு பார்த்து பிச்சை போடுறது தான் நம்முடைய மரபு. அப்படி இருக்கிறப்போ நிலத்தையும் வீட்டையும் தானமாக கொடுக்கறதுனா அவங்க கண்டிப்பா யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. தகுதிகளின் அடிப்படையில தான் தமிழ் அரசர்கள் வந்து தானங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா பின் வந்த விஜயநகர அரசர்கள் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு அரச மரபையும் சேராதவங்க, எந்த ஒரு அரச தர்மத்தையும் அறியாதவங்க. அதனால பிராமணர்கள் சொன்னது தான் தர்மம் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. பிராமணர்கள் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இதன் விளைவாகத்தான் கரையோலை முறை அப்படிங்கிற ஒரு முறையே அழிஞ்சு போயிட்டு, நில மேம்பாட்டு திட்டமாக இருந்த பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய மேம்பாட்டு திட்டமாக மாறிச்சு. ஆனால் சில வரலாற்று ஆய்வாளர்கள், இப்போது வேல்சாமி மாதிரியான சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே மூடி மறைச்சிட்டு, சோழர்கள் காலத்தில் தான் நிறைய பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டது, இதன் மூலமாகத்தான் வந்து பிராமணர்களுக்கு நிறைய நிலம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மேலே சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுத்தாங்க, வேற யாருக்குமே அவங்க நிலம் கொடுக்கல. தமிழக அரசர்கள் யாரும் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்த மாதிரி வேற யாருக்குமே வந்து தனிநபர்களுக்கு நிலம் கொடுத்ததே இல்லை அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ வேல்சாமி வந்து இந்த குற்றச்சாட்டை தன்னுடைய முகநூல் பதிவில் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாத தனிநபர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களிடம் இருந்து பார்ப்பனர்கள் போல நிலம் பெற்று கொண்டார்கள் என்பதை குறிப்பிடுகின்ற சான்றுகள் எவற்றையாவது தோழர் மணியரசன் அவர்களோ தோழர் செந்தமிழன் அவர்களோ காட்ட முடிந்தால் தமிழ் உலகத்திற்கு மிக பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. உண்மையாகவே வரலாறு படித்தவங்க, வரலாறு பற்றி நல்ல ஒரு முன்னறிமுகம் இருக்கிறவங்க அதை பார்த்தாங்க அப்படின்னா இந்தாங்க பட்டியல் அப்படின்னு கொடுத்துட முடியும். ஆனால் வரலாறு பற்றி தெரியாத நபர்கள் இதை பார்க்குறப்போ, ஓ இப்படி சொல்லியிருக்காரு, வேறு யாருக்குமே அவங்க தானம் கொடுக்கல போல, பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிப்பாங்க. இன்னொரு வரலாற்று ஆய்வாளரான மாரிராஜன்கிறவர் போ வேல்சாமி கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து கொடுத்துருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போனால், ராஜராஜன் கொடுத்த ஆனைமங்கலம் செப்பேடு பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது அல்ல, ராஜேந்திர சோழன் கொடுத்த திருவாலங்காடு செப்பேடு பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது அல்ல, சிம்மவர்மன் கொடுத்த பள்ளன் கோயில் செப்பேடு பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல இப்படின்னு அவர் அவருடைய பட்டியலை குறிப்பிடுறாரு. இதெல்லாம் போக தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னாலே, மருத்துவ ஆய்வுகளுக்காக ஆரப்பால் அப்படிங்கிற ஒரு ஊரை மருத்துவ பேரு அப்படிங்கிற ஒரு மருத்துவ தானமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது. வரலாறு தெரிந்த நபர்களுக்கு அனைத்து நபர்களுமே வந்து அரசர்கள்டேருந்து தானம் பெற்றாங்க, அதே மாதிரி பிராமணர்களும் தானம் பெற்றாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுப்போம் அப்படின்னு தமிழக அரசர்கள் வந்து சொன்னது கிடையாது. தானம் அப்படிங்கிறது யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல கொடுக்க முடியும். அப்படி பார்க்குறப்போ பிராமணர்கள் காலந்தோறும் அரசர்கள் கிட்டக்க வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெரிய வரக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது. அப்படி கேட்ட நபர்களில் யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்து பல்லவர்களும் சோழர்களும் அவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. ஆனால் யார் கேட்டாலும் அவங்களுக்கெல்லாம் நிலத்தை தூக்கி தூக்கி கொடுத்தவர்களாக நாயக்க மன்னர்கள் தான் இருக்கிறாங்க. தமிழர்களுடைய சொந்த வரலாறு பற்றி தமிழர் அல்லாதவர்கள் உங்கள் கிட்டக்க வந்து திருச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. தமிழக வரலாறில் ஒரு குறிப்பிட்ட சொல் பல்வேறு காலகட்டங்களில் புழங்கி இருந்தது அப்படின்னா, காலகட்டங்கள் மாறுறப்போ அந்த சொல்லுக்கான அர்த்தமும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் பல்லவர் காலத்தில் ஒரு வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இருந்தது, அதனால் சோழர் காலத்துலேயும் அதே அர்த்தம் தான் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. சோழர் காலத்தில் உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்தது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதற்கு பின்னாடி நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி வந்தோம்னா மட்டும்தான் நம்முடைய வரலாறை நம்மளால் பாதுகாக்க முடியும். தமிழக வரலாறை பொறுத்தவரை தமிழக வரலாற்றின் ஆய்வுகளையும் நூல்களையும் எழுதியவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, அந்த நபர்கள் தங்கள் சொந்த இனத்தினுடைய வரலாறை எழுதாமல் தமிழர்களோட வரலாறை எழுதியிருக்காங்க. தங்கள் சொந்த இனத்தை பற்றி வாயையே திறக்காமல் இருந்துக்கிட்டு தமிழ் அரசர்களை பற்றி அவங்க மேடை மேடையாக பேசியிருக்காங்க. அப்போது இது பெரும்பாலும் உள்நோக்கம் உள்ள செயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தமிழர்கள் தங்கள் வரலாற்றை எந்த அளவுக்கு மீட்டமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீட்டமைப்போம். அப்படி அந்த மீட்டமைப்பு பணியில் உங்களால் பங்கேற்க முடியலை அப்படின்னா, குறைஞ்சபட்சம் தமிழர்களுடைய வரலாறை சீரழிக்கிற ஒரு பணியிலையாவது பங்கேற்காமல் இருங்க. இப்படி தவறான வாதங்களை யாராவது முன் வச்சாங்க அப்படின்னா அதை உடனே பகிர்றது, 10 பேருக்கு சொல்கிறது,
இங்க பாரு ராஜராஜன் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது, இங்க பாரு சோழர்கள் வந்து பிராமண அடிமைகள் அப்படிங்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி சொல்றது எப்படின்னா, எங்க அப்பா திருடன், எங்க தாத்தா அயோக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு நிகரானது. இப்படி ஒரு தப்ப ஆரியர்களோ அல்லது தெலுங்கர்களோ தமிழ்நாட்டில் பண்றதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய வரலாறு சம்பந்தமா வாயே திறக்காம தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுல எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவர்களுடைய வரலாற்றை மேம்படுத்தி காட்ட முடியாது அப்படிங்கிற நிலைமையில பிறரோட வரலாற்றை கீழே வந்து இழுத்து அவங்க வரலாற்றுக்கு இணையா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த முயற்சிகளுக்கு தயவு செஞ்சு பலியாகாதீங்க.